விநாயகனே விநித்திருப்பவனே வேலமுகத்தவனே ஞான முதல்வனே குணாநிதியே குருவே சரணம். 22 டிசம்பர் மாதம் 2021 மார்கழி மாதம் 7 நாளுக்கான பலன்கள். இன்றைக்கி சந்திரன் பூச நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இப்போது பூராட நட்சத்திரத்தில் இருக்கிறவர்களுக்கு சந்திராஷ்டமம். நம்ம நேர்கள் யாராவது பூராட நட்சத்திரத்தில் இருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி டெஃபினட்டாக ஒரு பிடிவாதம், ஒரு வாத பிரதிவாதம், நமக்கு பிடிக்காத விஷயத்தை யாரோ ஒருத்தர் கண்டிப்பாக ஆர்கியூமெண்ட்டுக்காக எடுத்துகிட்டு வருவாங்க. நம்மளுடைய நல்ல எண்ணத்தையும் சிந்தனையையும் நம்மளோட திறமையும் சோதிக்கிற விதமாகவே அது அமையும். நம்மளை கோபப்படுத்தி பார்க்குறதுல அவங்களுக்கு என்னவோ அப்படி ஒரு சந்தோஷமாக இன்றைய நாளுங்கிறது புராட நட்சத்திரத்தில் இருக்கிறவர்களுக்காக இருக்கும். ஒரு சின்ன அதிருப்தி, ஒரு சொல்லாத சோகம், ஒரு காரியத்தடை, கொஞ்சம் மதமதப்பு தன்மை, சோம்பேறித்தனம், இன்றைக்கி பார்க்குற வேலையை நாளைக்கு தள்ளி போடலாமாங்கிற மாதிரி அப்பாயின்மெண்ட், ஒரே நேரத்தில் இருவரை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு, ரெண்டு பேருமே கொஞ்சம் முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக இருப்பாங்க. அதில் யாருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கலாம், யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியலை அப்படிங்கிற முடிவை நீங்கள் தான் எடுக்கணும். சரி, இப்படி பூராட நட்சத்திரத்தில் நம்ம நேர்கள் யாராவது இருந்தீங்க அப்படின்னா சார் இதிலேருந்து என்ன செய்யலாம் சார் அப்படின்னு கேட்டால், சிகப்பு நிற மலர்கள் உங்கள் வீட்டு அருகாமையில் இருக்க மகாலட்சுமியினுடைய சன்னதிக்கு, தாயாரினுடைய சன்னதிக்கு வாங்கி கொடுத்து மனதில் கண்டிப்பாக பிரார்த்தனை செய்துக்கங்க. கண்டிப்பாக இந்த சந்திராஷ்டம பாதிப்பிலிருந்து அந்த சிகப்பு நிற மலர் உங்களை காப்பாற்றும். ஏன் இந்த மலர்கள்லாம் இத்தனை விதமான நிறங்களில் இருக்குது? அந்த வாடி போகிற பூவுக்கும் தெய்வங்களுக்கும் என்ன தொடர்பு? இதெல்லாம் நம்ம கேட்கணும்ல. ஸோ இப்படிலாம் நம்ம கேட்டோம்னா தான் அது உண்மையான பலன் தரக்கூடிய ஒரு பகுத்தறிவுடன் கூடிய ஒரு ஜோதிட ஆய்வாக இருக்கும் ஒரு விதத்தில் சொல்லணும் அப்படின்னா. ஸோ அந்த சந்திராஷ்டம பாதிப்புலேருந்து புராட நட்சத்திரத்தில் இருக்கிறவர்கள் கண்டிப்பாக விடுபட முடியும். இப்படி சந்திரன் பூச நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறாரே, இது என் ராசிக்கு எப்படி இருக்கும் சார்? மேஷராசியை பொறுத்தவரையிலும் திறமை பளிச்சிடக்கூடிய ஒரு நாளாகவும், நல்ல புத்திசாலித்தனம், மனதில் நினைத்த விஷயங்களை நினைத்த காரியங்களை தன் வசப்படுத்தக்கூடிய அமைப்பு, அதை திட்டமிட்டபடி சரிவர செய்யக்கூடிய அமைப்பு, பேக் அண்ட் ஃபோர்த் மீட்டிங்ஸ், நல்ல நல்ல சந்திப்புகள், நல்ல அறிமுகங்கள், விரயங்கள்ங்கிறது அதிகமாக காணப்பட்டு வராது. மருந்து மாத்திரை இது போன்ற விஷயங்களில் அலட்சியங்கிறதும் இருக்காது. உணவு மருந்து மளிகை மாத்திரை இதிலெல்லாம் பற்றாக்குறைங்கிறதும் மேஷராசிக்காக காணப்படாது. அனைத்து பல வகை ரசீதுகள், வரவுகள், பற்றுகள் எல்லாத்தையும் ரொம்ப பர்ஃபெக்டாக கொண்டு போய் சமச்சீரான அளவு முடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி மாத கடைசியாக இருந்தாலும் உங்கள் கைகளில் பொருளாதாரங்கிறது நிறைவாகவே காணப்பட்டு வரக்கூடிய ஒரு நாளாகவே மேஷராசியை பொறுத்தவரையிலும் இருந்துட்டு வரும். அனைவருக்கும் உதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாகவே இருக்கும். அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சகோதர சகோதரிகள்கிட்ட சின்ன அதிருப்தி, ஒரு வாதங்கள், கொஞ்சம் விவாதங்கள், கலந்துரையாடல்கள் இதெல்லாம் கலந்து ஒரு கூட்டாஞ்சோர் ஆகின மாதிரி நொச நொசத்து இருக்கும். கொஞ்சம் சூசகமாகவே பேச்சுக்கள், சூசகமான காரியங்கள், கொஞ்சம் மறைத்து அனைத்து ஆதாயம் பெறக்கூடிய விஷயங்களை வைத்திருக்கிறதும், ரகசியங்களை உங்களுக்குள்ளவே வைத்து காப்பாற்றக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாளுங்கிறது இருந்துட்டு வரும். கொடுக்கல் வாங்கல் திருப்தியுடனே காணப்பட்டாலுமே ஒரு சிறிய தொய்வுங்கிறது முடிவில் வரும்போது வரும். அதை பரவாயில்ல சமாளிச்சுக்கலான்னு சொல்லக்கூடிய அமைப்பு தான் ரிஷபராசிக்காக பார்க்கப்பட்டுட்டு வருது. அதே மாதிரி முயற்சிகள் திருவினையாக்கக்கூடிய ஒரு நாளாகவும் அதற்காக காத்திருக்கக்கூடிய அமைப்பும் ரிஷபராசினருக்கு ரொம்ப சாத்தியமாகவே உண்டு. அடுத்து இருக்கிற மிதுனராசியை பொறுத்தவரையிலும் அறம், பொருள், வீடு, இன்பம், தனம், குடும்பம், வாக்கு எல்லாமே சிறப்பாக இருக்கும். சொன்ன காரியத்தை சொன்னபடி செஞ்சு முடிச்சுடுவீங்க. கொடுக்கல் வாங்கல் மகிழ்ச்சியுடனே இருக்கும். பொருளாதாரம் நிறைவுடனே இருக்கும். ஒரு மகிழ்ச்சியான செய்திக்காக அதை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அமைப்பு மிதுனராசினருக்காக உண்டு. தோள்கள் ரெண்டும் கொஞ்சம் வலிக்கிறதும், கொஞ்சம் செவிகள் கொஞ்சம் அசந்து போகிறதும், இந்த லிசனிங் கவனம் அப்படிங்கிற விஷயம் கொஞ்சம் சிதறி போகக்கூடிய அமைப்பு காணப்பட்டாலுமே இன்றைய நாளுங்கிறது ஒரு 90% மகிழ்ச்சி கலந்த சந்தோஷத்துடன் இருக்கக்கூடிய ஒரு நாளாகவே, பேச்சில் இனிமை காணக்கூடிய அமைப்பும், நண்பர்கள் சுற்றம் வட்டம் நட்பு இதெல்லாம் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு நாளாகவே தான் இன்றைய நாளுங்கிறது பார்க்கப்பட்டுட்டு வருது.
ஆடை அணிகலன் ஆபரண சேர்க்கை கண்ணாடிக்கு முன்னாடி நின்று உங்களுடைய எழிலையும் தோற்றத்தையும் கண்டு பிரமித்து வாசனாதி திரவியங்கள் வாசனாதி பொருட்கள் இதெல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய அமைப்புங்கிறது ரொம்ப சாத்தியமாகவே மிதுனராசி நேயர்களுக்கு உண்டு. அடுத்திருக்கிற கடகராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் நல்ல சுறுசுறுப்பு விறுவிறுப்பு ஒரு ஸ்பீடுங்கிறது இன்றைக்கி இருக்கும் காரியத்தில் ஒரு ஒரு விவேகம் ஒரு ஒரு வாதம் ஒரே ஒரு பக்கமாகவே பேசி உங்கள் பேச்சையே எல்லாரும் கேட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்டன் ஒரு அத்தாரிட்டேட்டிவ் ஒரு டிக்டேட்டர்ஷிப் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் சட்டம் சமூகம் காவல் சங்கம் இதெல்லாம் உங்களுக்கு ஃபேவராக பேசக்கூடிய ஒரு அமைப்பு. பற்றாக்குறைங்கிறது இருக்கவே இருக்காது. பொருளாதார உயர்வுங்கிறது நிறைய காணப்பட்டுட்டு வரும். ஆடை அணிகலன் ஆபரண சேர்க்கை உங்களை பற்றி ஒரு நாலு பேராவது நல்ல விதமாக இன்றைக்கி பாராட்டி பேசக்கூடிய அமைப்பு. உங்களுக்கு ஒரு தலைமை பதவி கிடைத்தது போல் ஒரு மகிழ்ச்சி ஒரு இனிமை ஒரு சுகம் சந்தோஷம். மாலை நேரத்தில் ஒரு கேளிக்கை வாடிக்கை விருந்து அன்புக்குரிய உறவுடன் ஒரு ஒரு பரஸ்பர அந்யூன்யமான ஒப்பந்தங்கள் அதே மாதிரி குடும்பத்தில் மேன்மை கலந்த நிலை கௌரவம் அடைந்த ஒரு நிலை இதெல்லாமே காணப்பட்டுட்டு வருது. குழந்தைகளின் விதத்தில் மகிழ்ச்சி உறவுகளின் விதத்தில் திருப்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இன்றைக்கி கடகராசினருக்கு உண்டு. அடுத்து இருக்கிற சிம்மராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் ஒரு தவிப்பு ஒரு கேள்வி ஒரு வேள்வி ஒரு நெருப்பின் மீது நிற்பது போல் இன்றைய நாளுங்கிறது இருக்கும். ஒரு பதில் சொல்லிட்டோமே இந்த பதிலை நாம் எப்படி யாருக்காக நம்ம செய்து முடிக்கிறது இந்த காரியத்தை எப்படி செய்து முடிக்கிறது அந்த காரியத்தில் எப்படி பெயர் புகழ் பெருமையை எடுக்கிறது எப்படி கௌரவம் அடைவது அப்படிங்கிற ஒரு ஒரு சிந்தனை ஒரு கலந்தாய்வு இவங்க மனசுக்குள்ளேயே ஓடிக்கிட்டே இருக்கும். நிறைய கேள்விகள் வேள்விகள் மனசுக்குள்ளேயே எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். இதற்கான பதில் என்ன இதை நான் எப்படி சரி செய்கிறது இதெல்லாம் எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிற தவிப்பும் உங்களுடைய வார்த்தைகளில் நிறைய காணப்படும். யாருக்கிட்டையாவது இதெல்லாம் சொல்லி புலம்பலாமா அப்படின்னா நம்மளை தப்பாக நினச்சிப்பாங்களோ அப்படிங்கிற எண்ணமும் மனசில் வந்துடும். யாரை கிட்ட வைக்கிறது யாரை தூரம் வைக்கிறது யாரை நடுப்புற வைக்கிறது அப்படிங்கிற ஒரு ஒரு கலந்தாய்வு மனசுக்குள்ளேயே இன்றைக்கி நடத்திடுவீங்க. அதில் முடிவும் இன்று மாலை போயதுக்கு அப்புறமா சரி இது இப்படி செய்யலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடுவீங்க. அடுத்திருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எதிரிகளுடைய பலம் குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாகவே இன்றைய நாளுங்கிறது இருக்கும். அப்போ என்ன அர்த்தம் கடன் கொடுத்தவர்கள் கடன் வாங்கியவர்கள் கொஞ்சம் கொஞ்சம் உங்ககிட்ட சரணடையக்கூடிய அமைப்புங்கிறது ரெண்டு இடத்துல ரெண்டு விதமாகவுமே இருக்கும். மேலதிகாரிகள் உங்களுடன் நட்பு பாராட்டுவாங்க நல்ல ஆதரவுங்கிறத தெரிவிப்பாங்க நல்ல சந்தோஷங்கிறது வாழ்க்கையில் இன்றைக்கி இருக்கும். அதே மாதிரி ஆணவம் பொறாமை யாரையாவது காட்டி கொடுத்துடலாம் இல்லை அலட்சியமாக பேசிடலாம் குறைகள் பேசிடலாம் கொஞ்சம் கருத்துக்கள் சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி நிலைகள்லாம் இருந்தது அப்படின்னா அது அந்த குறை பேசுகிறத கொஞ்சம் நிறுத்தி வைக்கிறதுங்கிறது கன்னிராசினியர்களுக்கு நான் சொல்லக்கூடிய தனிப்பட்ட ஆலோசனையாக இருக்கும். குருவினுடைய வழிகாட்டுதல் எடுக்கிறதும் குருவினுடைய ஆசீர்வாதத்தை கையில் எடுக்கிறதுமே கன்னிராசிக்கு மேன்மை தரும். அடுத்திருக்கிற துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் ஒரே விஷயத்தின் மீது அதிக ஈர்ப்புங்கிறது இன்றைக்கி நிறைய வந்துக்கிட்டு இருக்கும். ஏதாவது ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியவோ இல்லை ஒரு புஸ்தக நிகழ்ச்சியவோ அதையே போட்டு புரட்டி 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 இல்லை ஏதாவது ஒரே விஷயத்தையோ காலையிலேருந்து மாலை வரைக்கும் அதை பற்றியே பேசி இந்த ஐ திங்க் அப்படிங்கிறத அதை சுற்றியே கொண்டு வந்துடுவாங்க. ஒரு விதத்தில் நிறைய தலை பாரம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு குழந்தைகள் விஷயத்தில் நிறைய அலட்சியங்கள் குழந்தைகளை கண்டிக்காத ஒரு நிலை அதே மாதிரி குடும்ப உறவுகள்கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி போய் நின்று அவங்கள கமெண்ட் செய்யக்கூடிய அமைப்புங்கிறது துலாம் ராசியினருக்கு சாத்தியமாகவே உண்டு. அடுத்து இருக்கிற விருச்சிகராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு ஒரு அபராதமோ ஒரு வட்டி தொகையோ ஒரு வாடகை தொகையோ ஏதோ ஒரு ரீசார்ஜையோ ஒரு விரயம்ங்கிறத செய்யக்கூடிய அமைப்பு காணப்பட்டாலுமே அரசு அதிகாரிகள்கிட்ட அலட்சியம்ங்கிறது கூடாது. அரசாங்க சான்றிதழ்கள் அரசு ஆவணங்கள் அரசு கோப்புகள் அரசு அடையாள அட்டைகள் இதன் மீதெல்லாம் மிகுந்த கவனம்ங்கிறத விருச்சிகராசி நேயர்கள் வச்சுக்கணும். அதே மாதிரி நம்முடன் பணிபுரிபவர்கள் கீழ் பணிபுரிபவர்கள் மேலதிகாரிகள் இவங்ககிட்டலாம் வார்த்தைகளில் மிகுந்த கவனம்ங்கிறது வேணும். யாரை பற்றியும் எந்த குறையும் எப்பொழுதும் பேசக்கூடாது. குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லைங்கிற வார்த்தையை விருச்சிகராசி நேயர்கள் மனசில் நினச்சிக்கணும். வாழ்க்கையே போர்க்களம் வாழ்ந்துதான் பார்க்கணும். இன்றைக்கி வாழ்க்கை போர்க்களமாக தான் இருக்கும். அந்த சவாலை ஜெயிச்சு வரக்கூடிய திறமையும் நம்பிக்கையும் தெய்வ பக்தியும் உங்களுக்கு இருக்கும். முருகப்பெருமான அதை தருவார் அப்படிங்கிறதையும் என்னால் சொல்ல முடியும். அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் ஒரு சிறு கலக்கம் ஒரு குழப்பம் வரவு செலவு கொஞ்சம் டேலி ஆகாத ஒரு நிலை ஒரு சொல்லாத கவலை அப்படிங்கிற விஷயம் இன்றைக்கி வர ஆரம்பிச்சிடும் காலையில் ஆரம்பிக்கும் பொழுதே. அதே மாதிரி வேண்டப்பட்ட விரோதி இல்லை வேண்டப்படாத எதிரி குடும்ப உறவுகளில் தொலைதூர உறவுலேருந்து ஒரு ஒரு சோகமான ஒரு அழைப்பிதழ்
கொஞ்சம் கொஞ்சம் கேலி கிண்டல் நக்கல் நையாண்டி இதெல்லாம் வரும்பொழுது இவங்க கிண்டல் அடிக்கும்போது நம்மளாம் சிரிச்சுக்கலாம். ஆனால் இவங்களை யாராவது கிண்டல் அடிச்சிட்டாங்கன்னா அவங்க பொறுத்துக்கக்கூடாத ஒரு நிலைங்கிறது வந்துடும். மாடிப்படிகட்டுகளில் ஏறும்பொழுதும் சரி இறங்கும் பொழுதும் சரி மிகுந்த கவனம் வைத்துக்கிறதும், அதே மாதிரி கருத்த நிற பொருள், இரும்பு பொருட்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பால், எண்ணெய், கண்ணாடி இது போன்ற சகுனம் பழிச்சிடும் பொழுது டக்குன்னு அதை கவனித்து பார்த்து ஒன்றுக்கு மூணு ஜோசியர்கிட்ட கலந்து ஆலோசித்து, இல்லை உங்களோட குரு யாரோ அவங்கக்கிட்ட கலந்து ஆலோசித்து அதன் பிறகு முடிவெடுக்கிறதுங்கிறது நல்லது. ஒரு சிறிய கவலை, கலக்கம், அரசு ஆவணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஒரு தயக்கங்கள், இதெல்லாம் இன்றைக்கி நாளில் கண்டிப்பாக தனுசு ராசிக்காக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிடலாம். இப்போ அடுத்திருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கண்டிப்பாக மாலை போகுதில் ஒரு விரயம்ங்கிறது நிச்சயமாக இருக்குது. அதுக்கு காலையிலே உங்கள்கிட்ட அதற்கான விரயத்திற்கான அத்தாட்சி, விரயத்திற்கான அழைப்புதல் இதெல்லாம் கொடுத்துருவாங்க. என்னப்பா அது மாத கடைசியாக இருக்குது, இந்த டயத்தில் இந்த மாதிரி ஒரு செலவு வச்சுட்டீங்க, இது என்ன பண்ணுறதுன்னு கொஞ்சம் பற்றாக்குறை, பத்தும் பத்தாமலும், கேட்டும் கேட்காமலும், சொல்லியும் சொல்லாமலும், இப்படி தான் ஒரு அரை மனதாக செய்யக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது மகர ராசினருக்காக இருக்கும். தோள்கள் ரெண்டும் வலிகண்டு போகிறதும், கண்களில் தூக்கம் குறைந்து காணப்படுவதும், கண்களில் நிறைய எரிச்சல் வரக்கூடிய அமைப்பும், கொஞ்சம் உடல் அசதி, கண் பாரம், தலைபாரம் இதெல்லாம் சுமந்துக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சம் சமாளித்து ஓரளவுக்கு பரவாயில்லன்னு வேலை செய்யக்கூடிய விஷயங்கள், அதே மாதிரி நீண்ட நேர அசௌகரியமான பிரயாணம், அசௌகரியமான சந்திப்புகள், கொஞ்சம் மனக்கசப்புடன் கூடிய விஷயங்களை ஜீரணித்து கொள்ளக்கூடிய விஷயங்கள், ஜீரண கோளாறுகள் இதெல்லாம் மகர ராசி நேயர்களுக்கு காணப்பட்டாலுமே இன்னைக்கு நாளுங்கிறது ஒரு 50-50 அமைப்பில் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம். அடுத்து இருக்கிற கும்பராசியை பொறுத்தவரையிலும் எல்லா விஷயமும் மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருந்தாலும் பொருளாதார கவலைங்கிறது இன்றைக்கி கும்பராசிக்கு பிற்பகலுக்கு அப்புறமா வந்துடும். இந்த மாத கடைசி வரும்பொழுது எப்படி நம்ம செலவை சமாளிக்க போகிறோம், எங்கேருந்து எடுக்க போகிறோம், ஓடியிலேருந்து எடுக்க போகிறோமா, இல்லை க்ரெடிட்லேருந்து எடுக்க போகிறோமா, இல்லை யாருக்கிட்டையாவது ஒரு உதவித்தொகை கேட்டு பெறக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கா, இல்லை எதை வைக்கலாம், இல்லை எதை விற்கலாம், ஷேர்ஸ் எதையாவது க்ளோஸ் பண்ணிடலாமா, பங்கு சந்தை இப்படி கீழே இருக்குது, இந்த பங்கு சந்தை எப்போ மேலே வரும், எப்படி மேலே வரும், ஒரு மனசில் ஒரு தேடல், ஒரு 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 தவிப்பு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய நிலை தான் கும்பராசிக்காக பார்க்க முடியுதே தவிர ஒரு வருத்தப்படக்கூடிய நிலையோ ஒரு ஒரு அசௌகரியமான நிலையோ கண்டிப்பாக காணப்படலை. ஆனால் சொல்லாத சோகம்ங்கிறது பொருளாதாரத்தை ஒட்டி கும்பராசினருக்கு வரணும் அப்படிங்கிறது ஒரு அமைப்பாக இன்னைய நல்ல பார்க்க முடியும். அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் நல்ல சிந்தனை, பாராட்டுதலுக்குரிய விஷயங்கள், ஒரு 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 பிரயாணத்திற்காக திட்டமிடுதல், நல்ல மகிழ்ச்சிகரமான சந்திப்புகள், உங்களுக்கு பிடித்தமான நண்பரையோ இல்லை குடும்ப உறவையோ இல்லை நீண்ட காலம் காத்திருந்த ஒரு உறவையோ சந்தித்து மகிழ்ச்சியுடன் உரையாடக்கூடிய ஒரு அமைப்பு, அதே மாதிரி நீண்ட காலம் திட்டமிட்டு வச்சிருந்த ஒரு ப்ராஜெக்டை இன்றைக்கி முடித்து அதில் சந்தோஷப்படக்கூடிய ஒரு நிலைங்கிறது மீனராசினருக்காக கண்டிப்பாக உண்டு. கொடுக்கல் வாங்கல் திருப்தியுடனே இருக்கும், பொருளாதாரம் போதுங்கிற அளவுக்கு இருக்கும். தேவைக்கு அதிகமாக போகுமா அப்படிங்கிற கேள்வி கேட்டால் அது ஒரு கேள்விக்குறி தான் ஒரு விதத்தில். ஆனால் வரவுக்கேற்ற செலவுன்னு சொல்கிறத விட செலவுக்கேற்ற வரவை மீனராசினியர்கள் சமன்படுத்துறதுல புத்திசாலித்தனம்ங்கிறத இன்றைக்கி காட்டிடுவாங்க. உணவில் இனிப்பு பொருளுங்கிறது அதிகமாக இருக்கும், உணவு பற்றாக்குறைங்கிறது இருக்காது, மருந்து மாத்திரை மல்லிகை இது போன்ற விஷயங்களில் பற்றாக்குறைங்கிறது காணப்படாது, தண்ணீருங்கிறது சிறப்பான அளவே காணப்படும், மின்சாரங்கள், மின் உபகரணங்கள், மின்சார பொருட்கள் இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நீங்கள் எதிர்பார்த்த விதத்திலேயே திருப்திகரன் அமையக்கூடிய ஒரு அமைப்பு இன்றைய நாளில் உண்டு. பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள் இருக்கிற துறையில் சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது மீனராசினருக்காக இன்றைய நாளில் பார்க்கப்பட்டுட்டு வருது. இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவான் நினைக்கிற ஆதிசங்கரர் மனசில் பிரார்த்தனை செய்து, ஸ்ரீரங்கத்தில் இருக்க ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து, சமயபுரத்தில் இருக்க மாரியம்மனையும் பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்.